கடந்த பிப்ரவரி மாதம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன ஐயப்பனும் கோசியும் படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட். பிருத்விராஜ் மற்றும் பிஜு மேனன் நடித்த இந்த படத்தோட மற்ற மொழி ரீமேக் உரிமைகளை இந்த ஊரடங்கு சமயத்திலேயே தமிழ் தெலுங்கு ஹிந்தி அப்படின்னு ஆளாளுக்கு வாங்கிட்டாங்க. இதில் தமிழுக்கான ரீமேக் உரிமையை தயாரிப்பாளர் ஆடுகளம் கதிரேசன் வாங்கியிருக்காரு. அப்போ இருந்தே இந்த படத்தில் சரத்குமார் மற்றும் சசிகுமார் ரெண்டு பேரும் நடிக்கிறாங்கன்னு சொல்லப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் சசிகுமார் ஆர்யா அப்படிங்கிற மாதிரி ஒரு காம்பினேஷன் மாறிட்டதாகவும் ஒரு தகவல் வந்துச்சு. ஆனால் பிருத்விராஜ் கதாபாத்திரத்தில் ஆர்யா நடித்தா கதையின் ஜீவன் கெட்டுவிடும் அப்படிங்கிற மாதிரி நெட்டிசன்கள் கிட்ட எதிர்ப்பு கிளம்பியதால் இந்த படத்தில் தான் நடிக்கலை அப்படின்னு ஆர்யா சொல்லியதாகவும் ஒரு செய்தி வந்திருக்கு. இப்போ அண்ணன் தம்பியான சூர்யாவும் கார்த்தியுமே முதன்முறையாக இந்த படத்தில் இணைஞ்சு ஐயப்பனும் கோசியுமா மாற போகிறாங்க அப்படிங்கிற புது தகவல் வெளியாகி பரபரப்பை கிளப்பியிருக்கு. இந்த யூகங்களுக்கு எல்லாம் ஆடுகளம் கதிரேசன் சீக்கிரமே முடிவு கட்டுவார்னு எதிர்பார்க்கலாம். சுதா கொங்காரா இயக்கத்தில் சூர்யா நடிச்சிருக்க படம் சூரரை போற்று. விமான சேவையை வெகுஜன மக்களும் பயன்படுத்த வகை செய்த ஜிஆர் கோபிநாத்தோட வாழ்க்கை வரலாற்று படம் தான் சூரரை போற்று. இந்த படத்தில் சூர்யாவுக்கு ஜோடியாக அபர்ணா பாலமுரளி நடிச்சிருக்காங்க. கருணாஸ் தெலுங்கு நடிகர் மோகன்பாபு மற்றும் பலரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் கடந்த மாதம் ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் கொரோனா ஊரடங்கு காரணமாக தியேட்டர்கள் மூடப்பட்டதால் ரிலீஸ் தேதி தள்ளி போயிருக்கு. என்ஜிகே படம் தோல்வியடைந்ததால் சூர்யாவும் அவரோட ரசிகர்களும் இந்த படத்தை ரொம்பவுமே நம்பிக்கையோடு எதிர்பார்த்துட்ருக்காங்க. இந்த நிலையில் பொன்மகள் வந்தால் படம் தொடர்பாக ஆன்லைன் செயலி மூலம் ரசிகர்கள்கிட்ட சூர்யா உரையாற்றினார். அப்போ ரசிகர் ஒருவர் சூரரை போற்று ரிலீஸ் எப்போ அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த சூர்யா, சூரரை போற்று திரைப்படம் என் மனதுக்கு ரொம்பவுமே நெருக்கமான படம். அதில் இருந்து இன்னும் ரெண்டு பாடல்கள் கூடிய சீக்கிரமே ரிலீஸ் ஆகும். படம் ரொம்பவுமே அருமையாக வந்திருக்கு. தியேட்டர் ரிலீஸ் போல் வேற எதுவுமே அமையாது. சூரரை போற்று படத்தை தியேட்டரில் பார்க்க ஆசையாக காத்திருக்கேன். கூடிய சீக்கிரம் தியேட்டர்கள் திறக்கப்பட்டதும் படம் நிச்சயம் ரிலீஸ் ஆகும்னு சூர்யா சொல்லியிருக்காரு. பொன்மகள் வந்தால் திரைப்படம் நேரடியாக ஓடிடியில் ரிலீஸ் செய்யப்பட்டதற்கு தியேட்டர் உரிமையாளர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. சூர்யா படங்களுக்கு திரையரங்குகளை தரமாட்டோம் அப்படின்னு அவங்க அறிவிச்சிருக்காங்க. இதனால் சூரரை போற்று படத்துக்கு ஒரு பெரிய சிக்கல் ஏற்பட்டு இருக்குது.